அகிலம் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பில் மொட்டுக்கட்சியை புறக்கணிக்கும் ரணில். கஜேந்திரன் எம்பியை தாக்கிய சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கல்வி அமைச்சர் சற்று முன் நாடாளுமன்றில் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. சஹ்ரான் தொடர்பான காணொளிகள் எப்படி கசிந்தன, நாடாளுமன்றில் தெரிவிக்கப்பட்ட தகவல். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாந்த முத்துஹெட்டிகமவுக்கு விளக்கமறியல். ஜனாதிபதி செயலக பெயர் பலகையை அகற்றுங்கள், விடுக்கப்பட்ட பணிப்புரை. டிப்பர் மோதி மன்னார் குடும்பஸ்தர் பலி, சாரதி மற்றும் உதவியாளர் தப்பியோட்டம். யாழில் திடீரென பற்று எறிந்த பேருந்து. சிறுவன் துஷ்பிரயோகம், பிக்கு கைது. தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தொடர்ச்சியான கோரிக்கைகளுக்கு மத்தியிலும் அமைச்சரவையை மேலும் விரிவாக்குவதில்லை என்பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்பி திசாநாயக்கா போன்றவர்களை உள்வாங்க வேண்டுமென்ற கோரிக்கைகளை ஜனாதிபதி தொடர்ச்சியாக புறக்கணித்து வருகிறார். இந்நிலையில் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான வழிகளை ஆராயுமாறு திசாநாயக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனினும் அமைச்சரவை விரிவாக்க நடவடிக்கையானது பொதுமக்களின் பார்வையில் அரசாங்கத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்று ஜனாதிபதியின் தரப்பு கருதுகிறது. தற்போதைய பொருளாதார நிலையில் அரசாங்கம் சிக்கன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இவ்வாறான நிலையில் அமைச்சரவையில் அளவு மேலும் அதிகரிக்குமானால் மக்கள் செல்வாக்கை இழக்க நேரிடும் என ஜனாதிபதிக்கு நெருக்கமான ஒருவர் தெரிவித்தார். தற்போது 22 அமைச்சரவை அமைச்சர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டிருந்தாலும் 30 பேர் கொண்ட அமைச்சரவை ஜனாதிபதி நியமிக்க அரசியலமைப்பில் இடம் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் திலீபனின் உருவச்சிலை பாரபூர்தி மீதும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மீதும் தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியலை நீடிக்க திருகோணமலை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 17/9/2023 தேதி திருகோணமலை கொழும்பு வீதியினூடாக திலீபனின் உருவச்சிலையை கொண்டு செல்லும்போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உட்பட 14 பேருக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்நிலையில் இரு பெண்கள் உட்பட 6 சந்தேக நபர்களை 18/9/2023 திகதி சீனக்குடா போலீசார் கைது செய்து திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது 21/9/2023 திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் குறித்த வழக்கு இன்று திருகோணமலை நீதிமன்ற மேலதிக நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் அக்டோபர் மாதம் 5 திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் கட்டளையிட்டுள்ளார். 2023 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் திருத்தப்பட்ட திகதிகள் குறித்து பரீட்சைகள் ஆணையாளர் எதிர்வரும் வாரத்தில் அறிவிப்பார் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பிற்போடல் மற்றும் பாடசாலை விடுமுறை நாட்கள் குறைப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் நாடாளுமன்றில் இன்றைய தினம் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த விசேட உரையாற்றவுள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை குறிப்பிட்ட காலத்திற்கு பிற்போட்டு மாணவர்களுக்கு நியாயத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் இந்த பிரச்சனையை மனிதாபிமான ரீதியில் பார்க்க வேண்டும் என நாடாளுமன்றில் வைத்து நேற்றைய தினம் கல்வி அமைச்சரிடம் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன. இதற்கு அமைச்சர் பதிலளிக்கையில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை பிற்போட வேண்டுமென ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். இது ஒரு மனிதாபிமான பிரச்சினை, அதனால் இதனை மனிதாபிமானமாக அணுகி பரீட்சையை பிற்போடுவதா இல்லையா என வியாழக்கிழமை சபையில் விசேட உரையொன்றை மேற்கொள்வேன். எனது உரையை அடுத்து பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தேவையான நடவடிக்கையை மேற்கொள்வார். மாணவர்களுக்கு அநீதி ஏற்படும் வகையில் நாங்கள் ஒருபோதும் செயற்பட மாட்டோம். பரீட்சையை பிற்போட வேண்டிய நிலை ஏற்பட்டால் பாடசாலை விடுமுறை தினங்களை குறைத்து பாடசாலை நாட்களை ஈடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தார்.
ஏப்ரல் 21 தாக்குதலுக்கு தலைமை தாங்கிய சஹ்ரான் பற்றிய சில காணொளிகள் எப்படி கசிந்தன என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுஹாமி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் டிரான் அலஸ் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதேவேளை 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக ஆராய்ந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு இணங்காத சில அரசு அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் எந்த போலீஸ் அதிகாரியும் குற்றவாளிகளாக குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த பரிந்துரைகள் மாத்திரமே அதில் முன்வைக்கப்பட்டுள்ளன. குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது தொடர்பில் சட்டமா அதிபரை தீர்மானம் எடுத்துள்ளார். அத்துடன் தாக்குதல்களுக்கு சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் நிலந்து ஜெயவர்தன பொறுப்பு கூற வேண்டுமென ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. உயர்நீதிமன்றமே அவரை குற்றவாளி என கண்டறிந்து இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் டிரான் அலஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாந்த முத்துஹெட்டிகம எதிர்வரும் 27 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். காலி நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டவிரோதமான முறையில் ஜீப் வண்டியை எடுத்துச் சென்ற சம்பவம் தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி செயலகத்தின் அனைத்து அதிகாரிகள் மற்றும் சாரதிகள் தமது வாகனங்களில் ஜனாதிபதி செயலக பெயர் பலகையை காட்சிப்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. இந்த உத்தரவு ஜனாதிபதியின் பதில் செயலாளரினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் இவ்வாறான பெயர் பலகைகளை காட்சிப்படுத்துகின்ற எந்தவொரு வாகனமும் ஜனாதிபதி செயலகத்துடன் தொடர்புடையவே அல்ல எனவும் ஜனாதிபதியின் பதில் செயலாளர் கூறியுள்ளார். மேலும் அவ்வாறு பெயர் பலகையை காட்சிப்படுத்தும் வாகனங்கள் பொதுமக்களை ஏமாற்ற மேற்கொள்ளப்படும் ஆள்மாறாட்ட முயற்சி எனவும் ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. மன்னார் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கட்டைக்காடு காட்டு புது குடியிருப்பு பகுதியில் டிப்பர் வாகனம் மோதி குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மன்னார் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கட்டைக்காடு காட்டு புது குடியிருப்பு பகுதியில் டிப்பர் வாகனம் மோதி குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் நேற்று புதன்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. விபத்தில் உயிரிழந்தவர் நானாட்டான் பிரதேசத்தில் ராசமடு சாலம்பன் பகுதியில் வசிக்கும் 55 வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையான நடராசா ஞானசேகரம் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் சாரதி மற்றும் உதவியாளர் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை முருங்கர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் மானிப்பாய் காவல்துறை பிரிவில் ஆணைக்கோட்டை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து ஒன்று தீக்கிரையாகியுள்ளது. இன்று அதிகாலை 3:40 மணியளவில் இந்த சம்பவம் நடந்தது. ஆணைக்கோட்டை சாவல்கட்டு பகுதியில் உரிமையாளர் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போதே பேருந்து தீப்பிடித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். 13 வயது சிறுவனை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என்ற குற்றச்சாட்டில் பௌத்த மதத்துறவி ஒருவரை எஹட்டுவெவ போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் போகஸ்வெவ பிரதேசத்தில் உள்ள ரஜமஹா விகாரையொன்றில் வாழ்ந்து வரும் துறவி என தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபரான பிக்கு வசிக்கும் விகாரையில் சிறுவன் ஒருவன் பாரிய பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு முகங்கொடுத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு தகவல் கிடைத்துள்ளது. குறித்த தகவல் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை எஹட்டுவெவ போலீசாருக்கு அறிவித்திருந்தது. இதன்படி எஹட்டுவெவ போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான சிறுவன் மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.